இப்போ நம்ம .NET-ல விண்டோஸ் அப்ளிகேஷன் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷுவல் ஸ்டுடியோ ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபைல்ல நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து விண்டோஸ் ஃபார்ம் அப்ளிகேஷன் இருக்கும். இது கொடுத்துட்டு உங்களோட ப்ராஜெக்ட் நேம் என்னவோ, உங்க அப்ளிகேஷன் நேம் என்னவோ அதை இங்க கொடுத்துக்கோங்க. இப்போ நான் சாம்பிள் அப்ளிகேஷன் கொடுக்கறேன். சாம்பிள் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இங்கே கிரியேட் ஆகியிருக்கும். இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகும்போதே டீஃபால்ட்டாக ஒரு ஃபார்ம் உங்களுக்கு ஆட் ஆகியிருக்கும். ஏன்னா விண்டோஸ் அப்ளிகேஷன் அப்படின்னாவே ஃபார்மில் தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ ஒரு ஃபார்ம் டீஃபால்ட்டாகவே ஆட் ஆகியிருக்கும். இந்த ஃபார்மை எப்படி வேணுமோ நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இதுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்மோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிறதுலாம் இப்போ இதில் பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இதில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க போகிறது டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஃபார்ம் ஒன்றுன்னு இருக்கும். இங்கே ஃபார்ம் ஒன்றுன்னு இருக்கிறதுனால தான் இங்கே ஃபார்மோட டைட்டிலில் உங்களுக்கு பாருங்கள் ஃபார்ம் ஒன்றுன்னு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபார்ம் ஒன்றுன்ற டைட்டிலில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுன்னா இந்த டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணிங்கன்னா அங்கே சேஞ்ச் ஆகிடும். எனக்கு வந்து இந்த ஃபார்மோட டைட்டில் சாம்பிள்னு வரணும் அப்படின்றதுனால நான் சாம்பிள்னு கொடுத்தேன்னா, கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மோட டைட்டிலாக எடுத்துக்கும். ஃபார்மோட டைட்டிலுக்கு ஒரு வேல்யூ நீங்கள் செட் பண்ணணுன்னா அது ஃபார்மோட டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூவாக அசைன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மோட டைட்டிலுக்கு சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஃபார்மோட ஐக்கான். இப்போ சாம்பிள் அப்படின்ற டைட்டிலுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மோட ஐக்கான் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். இந்த ஐக்கான் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஐக்கான் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஐக்கான் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்குது. இந்த ஐக்கான் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவில் கிளிக் பண்ணி உங்களுடைய ஐக்கான் ஃபைலை சூஸ் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஐக்கான் வந்து நீங்கள் கொடுக்குற ஐக்கான் செட் ஆகிடும். இப்போ நான் டெஸ்க்டாப்லேயே சாம்பிளுக்கு ஒரு ஐக்கான் வச்சுருக்கேன். அந்த ஐக்கான் எடுத்துக்கிறேன். அந்த ஐக்கான் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்ததுமே இப்போ பாருங்கள், நம்ம ஃபார்முக்கு நார்மலாக ரன் பண்ணி கூட பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபார்முக்கு நார்மலாக பாருங்கள் அந்த ஐக்கான் சேஞ்ச் ஆகிட்டு, இப்போ நம்ம என்ன ஐக்கான் கொடுத்தோமோ அந்த ஐக்கான் உங்களுக்கு ஃபார்முக்கு எடுத்துக்கிச்சு. டெக்ஸ்ட்டில் நம்ம சாம்பிள்னு கொடுத்ததுனால ஃபார்மோட டைட்டிலில் சாம்பிள்னு இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஃபார்மோட சைஸ். இப்போ டீஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து ஒரு சைஸில் இருக்குது. அது என்ன சைஸ்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வச்சிருக்கிற ஃபார்மோட சைஸ் வந்து 335 pixel width, 338 pixel ஹைட். நீங்கள் ஹைட்டு வித்து வேணும்னா இங்கே டிசைன் டைம்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்டரில் வச்சு நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது உங்களுக்கு ஹைட் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி பாட்டம் மிடிலில் இருக்கிற பாயிண்டரில் வச்சு நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹைட் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி கார்னரில் இருக்கிற பாயிண்டரில் வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு வித்து ரெண்டுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அதர்வைஸ் நீங்கள் இங்கே போயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு எனக்கு வந்து வித்து வந்து ஒரு 250 வேணும், அதே மாதிரி ஹைட் எனக்கு 250 வேணும் அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்மோட சைஸ் எடுத்துக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபார்மோட சைஸ் நாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஷோ ஐக்கான். ஷோ ஐக்கான் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது ஒரு பூலியன் டைப். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது உங்களுக்கு ஷோ ஐக்கான். இது டீஃபால்ட்டாக ட்ரூவில் இருக்குது. ஷோ ஐக்கான் ட்ரூவில் இருந்தால் தான் உங்களுக்கு டைட்டிலுக்கு பக்கத்தில் ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். இதை ஃபால்ஸாக மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ பாருங்கள் ஃபார்மில் உங்களுக்கு டைட்டிலுக்கு பக்கத்தில் ஐக்கான் தெரியாது. ஷோ ஐக்கான் ட்ரூவாக இருந்தால் தான் உங்களுக்கு ஐக்கான் டிஸ்பிளே ஆகும் ஃபார்மில். ஷோ ஐக்கான் ஃபால்ஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா ஃபார்மில் உங்களுக்கு ஐக்கான் டிஸ்பிளே ஆகாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டி ஷோ இன் டாஸ்க் பார். ஷோ இன் டாஸ்க் பார் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் ரன்னில் இருக்கும்போது உங்களுக்கு டாஸ்க் பாரில் அது தெரியும். இதுதான் டாஸ்க் பார். இந்த டாஸ்க் பாரில் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனுடைய ஐக்கான் தெரிஞ்சிட்டு இருக்குது. மினிமைஸ் பண்ணனாலும் உங்கள் டாஸ்க் பாரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கலாம் உங்கள் அப்ளிகேஷன் இருக்கும். இதுவே இந்த ஷோ இன் டாஸ்க் பார் அப்படின்ற வேல்யூவை ஃபால்ஸாக மாற்றிட்டேன்னா இப்போ நான் பாருங்கள் ரன் பண்ணுறேன். நம்ம அப்ளிகேஷன் ரன்னில் இருக்குது, ஆனால் நமக்கு டாஸ்க் பாரில் தெரியல. ஷோ இன் டாஸ்க் பார்ங்கிற ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூ ட்ரூவாக இருந்தால் தான் உங்கள் அப்ளிகேஷன் டாஸ்க் பாரில் டிஸ்பிளே ஆகும். ஃபால்ஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் டாஸ்க் பாரில் டிஸ்பிளே ஆகாது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி கண்ட்ரோல் பாக்ஸ். கண்ட்ரோல் பாக்ஸ் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது கண்ட்ரோல் பாக்ஸ். இப்போ டீஃபால்ட்டாக ட்ரூன்னு இருக்குது. இந்த கண்ட்ரோல் பாக்ஸுன்ற ப்ராப்பர்ட்டியை ஃபால்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பாக்ஸ் எதுவுமே இருக்காது. மினிமைஸ் பட்டன், மேக்ஸிமைஸ் பட்டன், க்ளோஸ் பட்டன் உங்களுக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆகாது ரன் டைமில். ஃபார்மை வந்து நீங்கள் ரீசைஸ் வேணால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கோ மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கோ மினிமைஸ் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் பாக்ஸ் எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. வேணும்னா நீங்கள் ஃபார்மோட டைட்டிலில் டபுள் கிளிக் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம், ரீஸ்டோர் பண்ணிக்கலாம்.
இது வேணா நீங்கள் செய்ய முடியுமே தவிர க்ளோஸ் பண்ணுறது மினிமைஸ் பண்ணுறது எதுவுமே பண்ண முடியாது. இந்த பட்டன்ஸ் எதுவும் உங்களுக்கு அப்பியர் ஆகாது. ஸோ இப்போ நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்ளிகேஷனை டெர்மினேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கண்ட்ரோல் பாக்ஸை த்ரூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டன்ஸ் எல்லாம் விசிபிலிட்டியில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணலாம், ரீஸ்டோர் பண்ணலாம், மினிமைஸ் பண்ணலாம், ரீஸ்டோர் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் பாக்ஸ் இருந்தால் தான் இதெல்லாம் நாம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது, இப்போ கண்ட்ரோல் பாக்ஸ்லேயே எனக்கு மினிமைஸ் பட்டன் மட்டும் தெரியக்கூடாது அல்லது மேக்ஸிமைஸ் பட்டன் மட்டும் எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மினிமைஸ் பாக்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மினிமைஸ் பாக்ஸ், இது டிஃபால்ட்டாக ட்ரூவில் இருக்குது. இதை ஃபால்ஸ்னு மாற்றிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு மினிமைஸ் பட்டன் டிசேபிளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மினிமைஸ் பட்டன் மட்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது, மேக்ஸிமைஸ் ஒர்க் ஆகும், ரீஸ்டோர் ஒர்க் ஆகும். இப்போ யூஸர் அப்ளிகேஷனை மினிமைஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு இந்த ஐக்கானில் கிளிக் பண்ணி வரக்கூடிய மெனுவில் கூட மினிமைஸ் பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆகியிருக்கும், இதை கிளிக் பண்ணனா மினிமைஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மினிமைஸ் பாக்ஸை ட்ரூ பண்ணிக்கிறோம், மேக்ஸிமைஸ் பாக்ஸை ஃபால்ஸ் பண்ண போகிறோம். ஃபால்ஸ் பண்ணிட்டோம், இப்போது நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமைஸ் பாக்ஸ் ஒர்க் ஆகாது, உங்களுக்கு மினிமைஸ் பட்டன் ஒர்க் ஆகும். அப்ளிகேஷனை மினிமைஸ் பண்ணலாம், ரீஸ்டோர் பண்ணலாம், மேக்ஸிமைஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த டைட்டிலில் போய் கிளிக் பண்ணி வர்ற மெனுலையும் நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள் மினிமைஸ் எனேபிள் ஆகிருக்கு, வேணும்னா மினிமைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ரைட். இப்போ நம்ம ஒரே டைமில் மினிமைஸ் பாக்ஸையும் ஃபால்ஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமைஸ் பாக்ஸையும் ஃபால்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மினிமைஸ் பட்டனும் மேக்ஸிமைஸ் பட்டனும் டிஸ்பிளேயே ஆகாது உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமைஸ் பட்டனும் இருக்காது, மேக்ஸிமைஸ் பட்டனும் இருக்காது, க்ளோஸ் மட்டும்தான் பண்ண முடியும். அதே மாதிரி டைட்டிலில் வச்சு கிளிக் பண்ணி வரக்கூடிய இந்த ஷார்ட்கட் மெனுவிலையும் உங்களுக்கு மினிமைஸும் ஒர்க் ஆகாது, மேக்ஸிமைஸும் ஒர்க் ஆகாது. வேணுன்னா க்ளோஸ் வேணால் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம், மினிமைஸ் பாக்ஸ் வேணானாலும் டிசேபிள் பண்ணிக்கலாம், மேக்ஸிமைஸ் பாக்ஸ் வேணானாலும் டிசேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கண்ட்ரோல் ஃபார்மோட கர்சர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். ஃபார்மோட கர்சரில் நீங்கள் என்ன கர்சர் கொடுக்குறீங்களோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கர்சர் ப்ராப்பர்ட்டி. இதில் டீஃபால்ட்னு இருக்குது, டீஃபால்ட்னா இந்த கர்சர் தான் எடுத்துக்கும். உங்களுக்கு இந்த மவுஸ் பாயிண்டர் நீங்கள் வேறு ஏதாவது வேணும்னா மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த சைஸ் ஆல் அப்படின்ற வேல்யூவை நான் இங்கே கர்சரில் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபார்மை ரன் பண்ணிவிட்டு உங்கள் மவுஸ் பாயிண்டர் அது மேலே மூவ் பண்ணி பாருங்கள். நீங்கள் அங்கே என்ன கர்சர் வேல்யூ கொடுத்தீங்களோ அந்த கர்சர் தான் உங்களுக்கு இங்கே தெரியும். ஸோ உங்களுடைய மவுஸ் பாயிண்டரோட வேல்யூவை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபார்மில் கர்சர் வேல்யூவை சேஞ்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அதில் இருக்கிற மவுஸ் பாயிண்டர் சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்குற வேல்யூஸ் எல்லாமே மவுஸ் பாயிண்டர் தான். உங்களுக்கு என்ன மவுஸ் பாயிண்டர் வேணுமோ அந்த மவுஸ் பாயிண்டர் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இன்னொரு மவுஸ் பாயிண்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அங்கே என்ன வேல்யூ கொடுத்தனோ அந்த வேல்யூ தான் இப்போ இங்கே நமக்கு மவுஸ் பாயிண்டராக டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி கர்சர் ப்ராப்பர்ட்டியில் போய் நீங்கள் உங்களோட மவுஸ் கர்சரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் டிஃபால்ட்டாக மாற்றிக்கிறேன், ரைட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இன்னொரு ப்ராப்பர்ட்டி யூஸ் வெயிட் கர்சர். யூஸ் வெயிட் கர்சர்னா உங்களுக்கு நார்மலாகவே தெரியும், சிஸ்டம் வந்து ஏதாவது ப்ராசஸில் இருந்ததுன்னா வெயிட் கர்சர்னு ஒன்று உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அது ஏதாவது ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்றத நமக்கு இன்டிமேட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு மவுஸ் கர்சர் வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். எப்படின்னா ஃபார்முக்கு உங்களுக்கு எப்படின்னா ஃபார்ம்லேயே உங்களுக்கு யூஸ் வெயிட் கர்சர் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி தான் இது டிஃபால்ட்டாக ஃபால்ஸில் இருக்கும். இப்போ ஃபால்ஸில் இருக்கும்போது உங்களுக்கு அது டிஸ்பிளே ஆகாது. இப்போ பாருங்கள் நான் ரன் பண்ணுறேன், உங்களுக்கு நார்மல் கர்சர் தான் டிஸ்பிளே ஆகுது, டிஃபால்ட் கர்சர் தான் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் இந்த வெயிட் கர்சர் யூஸ் வெயிட் கர்சரை ட்ரூவாக கொடுத்துட்டேன்னா இப்போ நீங்கள் ரனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டத்தோட வெயிட் கர்சர் என்னவோ அந்த கர்சர் தான் இப்போ ஃபார்ம் மேலே நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ ஃபார்ம் மேலே மூவ் பண்ணும்போது மவுஸோட பாயிண்டர் உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் என்ன வெயிட் கர்சரோ கொடுத்துருக்கீங்களோ அந்த வெயிட் கர்சர் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போது இதில் வெயிட் கர்சர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிங் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த ஃபார்ம் மேலே இந்த பாயிண்டர் மூவ் ஆகும்போது உங்களுக்கு இந்த வெயிட் கர்சர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இதை ஃபால்ஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கு டிஃபால்ட் தான் உங்களுக்கு வரும், டிஃபால்ட் பாயிண்டர் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், அந்த வெயிட் கர்சர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது.
அடுத்து நாம பார்க்க போற இன்னொரு ப்ராப்பர்ட்டி விண்டோ ஸ்டேட் அப்படிங்கற ப்ராப்பர்ட்டி விண்டோ ஸ்டேட் னு எடுத்துட்டீங்கனா இப்போ டிஃபால்ட்டா நார்மல்ல இருக்கு நீங்க எது வேணுமோ கொடுத்துக்கலாம் இதுல இருக்கிற வேல்யூ நார்மல் மினிமைஸ் மேக்ஸிமைஸ் நார்மல்னா உங்களுக்கு ரன் பண்ணும்போது நார்மல் சைஸ்ல அப்படியே இருக்கும் இதுதான் வந்து நார்மல் இதுவே எனக்கு அப்ளிகேஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போதே ஃபார்ம் வந்து ரன் ஆகும்போது அது மேக்ஸிமைஸ்டா வேணும் அப்படி நினைச்சீங்கனா இதோட ஃபார்மோட விண்டோ ஸ்டேட்ல மேக்ஸிமைஸ்டுன்னு கொடுத்துட்டு நீங்க ரன் பண்ணீங்கனா இப்போ பாருங்க அந்த அப்ளிகேஷன் மேக்ஸிமைஸ்டா இருக்கும் இப்போ பாருங்க நமக்கு ফুল ஸ்கிரீன் ஃபுல்லாவே மேக்ஸிமைஸ் ஆகி இருக்கு ரீஸ்டோர் பண்றோம் திரும்ப அகைன் மேக்ஸிமைஸ் பண்றோம் க்ளோஸ் பண்ணியோம் சோ ரன் பண்ணும்போதே நமக்கு மேக்ஸிமைஸ்டா இருக்கும் அதையே நீங்க சேஞ்ச் பண்ணி மினிமைஸ்டுன்னு கொடுத்தீங்கனா ரன் பண்ணும்போதே உங்களுக்கு அப்ளிகேஷன் டாஸ்க் பார்ல மினிமைஸ் ஆகி இருக்கும் இப்போ பாருங்க நம்ம அப்ளிகேஷனே டிஸ்ப்ளே ஆகல ஆனா அது எங்க இருக்குனா டாஸ்க் பார்ல மினிமைஸ் ஆகியிருக்கு ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப ரீஸ்டோர் ஆகும் திரும்ப க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட ஃபார்மோட ஸ்டேட்டை தான் இங்கே நம்ம விண்டோ ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம் உங்களோட ஃபார்மோட ஸ்டேட்டு ஸ்டார்டிங் வேல்யூவில் அதாவது ஸ்டார்டிங் உங்களோட ஃபார்மோட ஸ்டேட்டு லோட் ஆகும்போதே ஃபார்ம் லோட் ஆகும்போதே நார்மலில் வேணுமா மினிமைஸ்டில் இருக்கணுமா இல்லை மேக்ஸிமைஸ்டில் இருக்கணுமான்றதை நீங்கள் கொடுத்துக்கலாம் டீஃபால்ட்டாக நார்மலில் தான் இருக்கும் அடுத்தது நம்ம பார்க்க போகிற இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஃபார்மோட ஸ்டார்ட் பொசிஷன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி ஃபார்மோட ஸ்டார்ட் பொசிஷன் எடுத்துட்டிங்கன்னா இதில் மேனுவல் இருக்குது சென்டர் ஸ்க்ரீன் இருக்குது விண்டோ டிஃபால்ட் லொக்கேஷன் இருக்குது விண்டோஸ் டிஃபால்ட் பவுன்ஸ் இருக்குது சென்டர் பேரண்ட்னு ஒன்று இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம டிஃபால்ட் லொக்கேஷன் பார்ப்போம் டிஃபால்ட் லொக்கேஷன் அப்படின்னா ரன் பண்ணும்போதே ஃபார்ம் வந்து டிஃபால்ட்டாக ஒரு லொக்கேஷனில் தான் ரன் ஆகும் இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகும் இப்போது பாருங்கள் முன்ன இந்த இடத்துல வந்தது இப்போ இங்கே வந்தது மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன் மறுபடியும் அகைன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன் ஸோ இதுதான் ஃபார்ம் அதாவது விண்டோஸ் டிஃபால்ட் லொக்கேஷன் பேர் இதுவே விண்டோஸ் டிஃபால்ட் லொக்கேஷனுக்கு பதிலாக சென்டர் ஸ்க்ரீன்னு கொடுக்குறேன் இப்போ உங்களோட ஸ்க்ரீனில் சென்டர் பொசிஷனில் உங்கள் அப்ளிகேஷன் டிஸ்பிளே ஆகும் இப்போ ரன் பண்ண போகிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃபார்ம் எந்த இடத்துல டிஸ்பிளே ஆகியிருக்குன்னா முன்னே இந்த இடத்துலையே தான் நமக்கு ஃபார்ம் டிஸ்பிளே ஆகிட்டு இருந்தது இப்போ பாருங்கள் ஃபார்ம் ஸ்க்ரீனோட சென்டர் பொசிஷனில் டிஸ்பிளே ஆகுது எப்போ ரன் பண்ணாலும் உங்களுக்கு சென்டர் பொசிஷனில் தான் டிஸ்பிளே ஆகும் ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பொசிஷனை சென்டர் ஸ்க்ரீன்னு கொடுத்துருக்கோம் முன்னே நம்ம பார்த்தது விண்டோஸ் டிஃபால்ட் லொக்கேஷன் பார்த்தோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விண்டோஸ் டிஃபால்ட் பவுன்ஸ் இந்த விண்டோஸ் டிஃபால்ட் பவுன்ஸ் அப்படின்னா ஃபார்ம் உங்களோட ஸ்க்ரீனோட சைஸுக்கு தகுந்த மாதிரி ரீசைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பவுன் பண்ணிக்கும் இப்போ நான் ரன் பண்ணுறேன் உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்கள் ஸோ இப்போ பாருங்கள் ஃபார்மோட சைஸ் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ரீசைஸ் பண்ணிடுச்சு இதுவே முன்னே நான் டிஃபால்ட்டில் கொடுத்தப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே என்ன சைஸ் வச்சுருக்கிறேனோ அதே சைஸ் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இதுவே விண்டோ டிஃபால்ட் பவுன்ஸ்னு கொடுத்தனா உங்களோட ஸ்க்ரீனோட ரெசல்யூஷனுக்கு தகுந்த மாதிரி ஃபார்மோட சைஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும் நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிற இன்னொரு வேல்யூ சென்டர் பேரண்ட் சென்டர் பேரண்ட் அப்படின்றது நீங்கள் வேறு ஒரு ஃபார்ம்லேருந்து இந்த ஃபார்மை லோட் பண்ணும்போது அந்த ஃபார்மோட சென்டரில் இது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அதாவது வேறு ஒரு ஃபார்மை வந்து பேரண்ட்டாகவும் இந்த ஃபார்மை அதுக்கு சைல்டாகவும் வச்சு அந்த பேரண்ட்லேருந்து இந்த சைல்டை நீங்கள் லோட் பண்ணும்போது அந்த பேரண்ட் ஃபார்மோட சென்டர் பொசிஷனில் இந்த சைல்டு ஃபார்ம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அதுக்காக கொடுக்கறது இதுவே நீங்கள் மேனுவல்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு லொக்கேஷனை ஸ்பெசிஃபை பண்ணலாம் அந்த லொக்கேஷனில் உங்களுக்கு உங்கள் ஃபார்ம் வந்து டிஸ்பிளே ஆகும் அது நீங்கள் எங்கே கொடுக்கறது அப்படின்னா லொக்கேஷன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் இப்போ நான் இங்கே சென்டர் பொசிஷன் மேனுவல் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் லொக்கேஷன் ப்ராப்பர்ட்டி டிஃபால்ட்டாக எக்ஸ் ஆசிஸ் ஒய் ஆசிஸ் கொடுத்துருக்காங்க இந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா இங்கே கொடுக்குற வேல்யூக்கு உங்கள் ஃபார்ம் டிஸ்பிளே ஆகும் இப்போ எக்ஸ் ஆசிஸில் ஒரு 200 ஒய் ஆசிஸில் ஒரு 200 கொடுத்தேன்னா இப்போ ரன் பண்ணும்போது இப்போ பாருங்கள் ஃபார்ம் எங்கே டிஸ்பிளே ஆகிருக்குன்னா எக்ஸ் ஆசிஸில் 200 ஒய் ஆசிஸில் 200 தள்ளி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு எப்போ ரன் பண்ணிங்கனாலும் எக்ஸ் 200 ஒய் 200ல தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இது இப்போ பாருங்கள் நான் திரும்ப மாற்றுறேன் இந்த எக்ஸ் வேல்யூவை 200க்கு பதிலாக ஒரு 500னு கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுறேன் இப்போ எக்ஸ் வேல்யூ மட்டும் பார்த்திங்கன்னா 500 எடுத்துக்கிச்சு ஒய் வேல்யூ மட்டும் பார்த்திங்கன்னா 200லேயே அப்படியே இருக்குது இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற வேல்யூ உங்களுக்கு லொக்கேஷனுக்கு எடுத்துக்கும் நீங்கள் இதில் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா லொக்கேஷனில் எக்ஸ் ஆசிஸும் ஒய் ஆசிஸும் வேல்யூ நீங்கள் கொடுத்துருந்தாலும்
ஸ்டார்ட் பொசிஷன் உங்களுக்கு மேனுவலில் இருந்தால் தான் இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸ்டார்ட் பொசிஷன் நீங்கள் சென்டர் ஸ்க்ரீனோ இல்லை வேறு ஏதோ கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் இங்கே மேனுவல் கொடுத்துருந்தா மட்டும்தான் லொக்கேஷனில் இருக்கிற வேல்யூவை எடுத்துக்கிட்டு அந்த லொக்கேஷனில் உங்களுடைய ஃபார்ம் வந்து டிஸ்பிளே ஆகும்.